Hello friends, welcome to Slingshot Hunting. I am in the video Slingshot Aiming point of view. 90 degree aiming in the video explain panna poran. Adhellam or slingshotter 90 degree aim la aim panna eppadi or target adikiran abingiradha pathi fulla ungalku puri vekka poran. So vaanga innikku video ku pola. Okay friends, இப்போ நான் இந்த வீடியோல வந்துட்டு ஒரு 3 to 4 டைம்ஸ் வந்து கன்சிஸ்டன்ட்டா 90 டிகிரில அடிச்சு காமிக்க போறேன். அந்த எப்படி நான் அடிக்கறேன்னு பாருங்க. அதுக்கு அப்புறம் வந்துட்டு எப்படி எப்படி எய்ம் பண்ணனும் ப்ளஸ் எப்படி வச்சா எப்படி மாறும் எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க. First point. உங்களோட ஸ்லிங்ஷாட் 90 degree perfecta hold panirka and the bakamun thirumbama correcta perfecta irkanga confirm panikite amma release pannunga kai vandittu munnadi pinadi pogama side la mela kila endha pakkam thirumbom perfecta irkano slingshot hold panirkano adu romba mukkiyam so ungaloda holding style enna abingiradha kandupidinga second point bands line up நீங்க உங்க ஸ்லிங்ஷாட் ரெஃபரன்ஸ் பாயிண்ட் கரெக்ட்டா டார்கெட்டோட சென்டரல வச்சிருந்தாலும் உங்களால பேன்ஸ் லைன் அப் பண்ணல அப்படினா உங்களோட டார்கெட்டை கண்டிப்பா அடிக்க முடியாது சோ பேன்ஸ் லைன் அப் பண்றது ரொம்பவே முக்கியம் ஸ்லிங்ஷாட்ல அது 45 டிகிரியா இருந்தாலும் 90 டிகிரியா இருந்தாலும் அத ஃபாலோ பண்ணுங்க थर्ड पॉइंट என்னன்னா எக்ஸ்டென்ஷன் லைன் அதாவது எக்ஸ்டென்ஷன் லைன்னா உங்களோட பேன்ஸ் வந்து லைன் அப் பண்ணிட்டு உங்களோட கீழ இருக்கிற பேண்ட் வந்து மேல இருக்கிற பேண்ட் கவர் பண்ணி ஒரு லைன் மாதிரி தெரியும் அந்த லைனோட எண்ட் அது வந்து டார்கெட்ல வச்சு நீங்க அம்மோ ரிலீஸ் பண்ணாதான் உங்களால ஹிட் பண்ண முடியும் சோ பேண்ட் லைன் அப் பண்றது ரொம்பவே முக்கியம் फोर्थ பாயிண்ட் என்னன்னா நீங்க பெர்ஃபெக்ட்டா ஸ்லிங்ஷாட் எல்லாம் ஹோல்ட் பண்ணிருக்கீங்க பேண்ட்ஸ் லைன் அப் பண்ணிருக்கீங்க ஓகே பெர்ஃபெக்ட் பட் வந்துட்டு உங்களோட ரெஃபரன்ஸ் பாயிண்ட டார்கெட்ல வைக்காம ரிலீஸ் பண்ணிட்டீங்க அப்படினா இட்ஸ் கோயிங் டு மிஸ் சோ டார்கெட்ல ரெஃபரன்ஸ் பாயிண்ட வச்சிருக்கீங்களா அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அம்மோ ரிலீஸ் பண்ணுங்க Fifth point in Abdina, short placement. Ning your target at Kipuring Abdina, other middle point in and Kandapuce, and the Arthalachin Adaching in other short placement. Allow the perfect hit. Illa Abdina, Missakartukuda Viperke. Ning your professional slingshot or Akun Abdina, the Allah rules may follow Punida Akunom because the science of base Panirke, Adana on the Tia, the algorithm in Abdinger, understand Pana Trapananga, Padamula consistent of target at Kimudium. நான் இப்ப நான் எப்படி எய்ம் பண்றேன் அப்படிங்கறத ஸ்லோ மோஷன்ல காமிக்கிறேன் இன்னொரு முக்கியமான விஷயம் உங்களால வந்துட்டு உங்க ஸ்லிங்ஷாட்டை இழுத்து ஹோல்ட் பண்ண முடியல ஹேண்ட் ஷேக் ஆகுது அப்படினா உங்களோட ஹேண்ட்ல பவரே இல்ல சுத்தமா ஹேண்ட் பவர் கம்மியா இருக்குன்னு அர்த்தம் சோ அதுக்கு வந்துட்டு நீங்க ஹேண்ட் பவர் இன்கிரீஸ் பண்றதுக்கு ஏதாவது லிட்டில் பிட் வொர்க் அவுட் ஏதாவது பண்ணீங்கனா கொஞ்சம் பெட்டரா இருக்கும் சோ அப்பதான் வந்துட்டு உங்களால ஸ்லிங்ஷாட் பெர்ஃபெக்ட்டா ஷேக் ஆகாம ஹோல்ட் பண்ண முடியும் டார்கெட்ல So friends, உங்களுக்கு இப்ப தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் எந்த மாதிரி ஸ்லிங்ஷாட் ஹோல்ட் பண்றேன், எப்படி எய்ம் பண்றேன், அதோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படிங்கறது தெளிவா நான் ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். சோ நீங்க உங்களுக்கு வந்துட்டு பெர்ஃபெக்ட்டா ஸ்லிங்ஷாட்டர் ஆகணும், ப்ரொபஷனல் ஆகணும் அப்படினா பேண்ட்ஸ் வந்து டியூபா இருந்தாலும் சரி, ஃபிளாட் பேண்டா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் சேம் தான். நீங்க டியூப் பேண்ட்ல பிராக்டீஸ் பண்றீங்கனா டியூப் பேண்ட் வந்துட்டு இப்ப ரவுண்டா இருக்கு அப்படினா அதோட சென்டர் என்னன்னு பாருங்க. அதுதான் அதோட ரெஃபரன்ஸ் பாயிண்ட் மேல. சரிங்களா? அத ஃபைண்ட் அவுட் பண்ணி டார்கெட்டோட சென்டர்ல வச்சு ரிலீஸ் பண்ணி பிராக்டிஸ் பண்ணுங்க நீங்க பிராக்டிஸ் பண்ணா மட்டும்தான் நிறைய விஷயங்கள் கத்துக்க முடியும் ப்ளஸ் பிராக்டிஸ் பண்ணாதான் லாங் ரேஞ்சில இருக்கறத உங்களால அடிக்கிறதுக்கு உங்களோட மைண்ட் வந்து கால்குலேஷன் பண்ணும் சோ கால்குலேஷன் ரொம்பவே முக்கியம்
எதுக்காக ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படின்னா மசில் மெமரிக்காக. மசில் மெமரி அப்படின்னா இப்போ நீங்கள் டிரைவிங் ஸ்கூல் போனீங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு கியர் ப்ராக்டிஸ் கொடுப்பாங்க, ஸ்டேரிங் கண்ட்ரோல் ப்ராக்டிஸ் கொடுப்பாங்க பார்த்தீங்களா. அது எதுக்காகனா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஒரு காருக்குள்ளே ஏறி உட்காந்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும், ஆட்டோமேட்டிக்காக ஹேண்ட் பிரேக் ரிலீஸ் பண்ணுறது, கியர் போடுறது எல்லாமே உங்களுக்கே தெரியும். அது வந்து உங்கள் பாடியோட மசில்லையே அது அந்த மெமரி இருக்கும். ஸோ அதுக்காக தான் சேம் இதே தான், எல்லா விஷயங்களுக்குமே ப்ராக்டிஸுங்கிறது அந்த ஒரு இதுக்காக தான் பண்ணுறது. ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களால் சாதிக்க முடியும். உங்களோட ஸ்லிங்ஷாட்டில் ஹேண்டில் எப்படி இருந்தாலும் ப்ராப்ளம் கிடையாது, பட் உங்களோட ஸ்லிங்ஷாட்டோட ஃபோர்க் டிப் ரெண்டும் ஒரே லெவலில் ஒரே ஹைட்டில் ஒரே வித்தில் இருக்கணும். இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அம்மோ டிஸ்ட்ராக்ஷன் ஆகிடும், கண்டிப்பாக உங்களால் எய்ம் பண்ணி அடிக்க முடியாது. ஸோ அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு 1 ரூபி காயின் கீழே வச்சு அடித்து காமிக்கிறேன். சேம் அதே மாதிரி படித்த மாதிரியே தான் அடிக்க போகிறேன், பாருங்கள் எப்படி அடிக்கிறான்ட்டு. உங்களுக்கு அந்த காயின் தெரியும்னு நினைக்கிறேன். Thanks for watching friends, please subscribe the channel.